வெல்கம் டு ரீன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நான் பார்க்க போற ரெசிபி சிக்கன் மேக்ரோனி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி எண்ணெய் சூடா ஆன அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி சாப் பண்ண பச்சை மிளகாய் போட்டு பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின அப்புறம் சாப் பண்ண ஒரு ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லயே நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கின அப்புறம் சாப் பண்ண 2 தக்காளி ஆட் பண்ணி தக்காளியை நல்லா வதக்கி 1 டீஸ்பூன் salt ஆட் பண்ணி எண்ணெய் தனியா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். வதங்கின அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா ரோஸ்ட் ஆன அப்புறம் 150 கிராம் போன்லெஸ் சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம மிக்ஸ் பண்ணி சிக்கனை நல்லா குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா குக் ஆன அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணா மசாலா ரெடி. இப்போ மேக்ரோனியை குக் பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் பேனில் 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி நல்லா சூடு வந்த அப்புறம் 1 கப் மேக்ரோனியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உடனே மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா மேக்ரோனி கீழே ஒட்டிக்கும். ஹை ஃப்ளேமில் ஒரு 3-5 மினிட்ஸ் மேக்ரோனியை குக் பண்ணா போதும். மேக்ரோனி குக் ஆன அப்புறம் மேக்ரோனியை வடிச்சு உடனே நார்மல் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதான் மேக்ரோனி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும். ரெடி பண்ணி வச்ச மசாலாவில் வடித்த மேக்ரோனியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் மல்லிக்கீரை போட்டு மேலே கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணா சிக்கன் மேக்ரோனி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.